தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியை சேர்ந்தவர்லாம் ஜெயராஜ். இவருக்கு 59 வயதாகுது. இவர் அதே பகுதியிலேயே மரக்கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு. இவருடைய கடைக்கு அருகிலேயே இவருடைய மகனான ஃபீனிக்ஸ் இமானுவேல் செல்போன் கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு. இவர் அதே பகுதியில் கடந்த 12 வருஷத்துக்கு மேலே கடை நடத்திட்டு வர்றாரு. ஊரடங்கு அமல் இருக்கிறதால அந்த கடையை திறக்கப்படுவதற்கான நேர அளவு குறைக்கப்பட்டு இருக்கு. 28 மணி வரைதான் எந்த கடையுமே திறந்து வைக்கலாம் அப்படிங்கிறது தமிழக அரசு அமல்படுத்தியிருக்கக்கூடிய புதிய விதி. கடந்த வியாழக்கிழமை 28 மணிக்கு மேலே 10 நிமிடங்கள் கடை திறந்திருந்ததால சாத்தான்குளம் பகுதியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் கடுமையான கெட்ட வார்த்தைகளால் திட்டியிருக்கிறாங்க. எல்லா கடைகளுமே திறந்து இருக்கக்கூடிய நிலையில கடைகளை மூடக்கூடிய வேலைகளை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களை மட்டும் ஏன் சத்தம் போடுறீங்க அப்படின்னு ஜெயராஜ் கேட்டிருக்கிறாரு. அதன் பிறகு காவல்துறையினர் சொன்னது போலவே 8:10 தனது கடையை முழுவதுமாக அடைச்சிட்டாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் சாத்தான்குளம் பகுதியை சேர்ந்த SI பாலகிருஷ்ணன் செல்போன் கடைக்கு வந்திருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய 15,000 விலை மதிப்புடைய ஃபோனை கேட்டிருக்கிறாரு. ஃபோனை எடுத்து கட்டின ஜெயராஜ் அதற்குண்டான விலையும் சொல்லியிருக்கிறாரு. SI பாலகிருஷ்ணன் உடனே ஜெயராஜை ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சு எங்கிட்டே விலை சொல்லுவியா, எனக்கு லஞ்சமாக வேணும்னு கேட்டிருக்கிறாரு. ஆனால் ஊரடங்கு அமல் இருக்கிறதால கடந்த 2 மாதமாகவே கடைகள் திறக்கப்படலை. இதனால் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும். இதனால் கட்டாயமாக எங்களால் இலவசமாக கொடுக்க முடியாது அப்படின்னு ஜெயராஜ் சொல்லியிருக்கிறாரு. இதனால் கடுமையாக கோவப்பட்ட பாலகிருஷ்ணன் SI ஜெயராஜை மாறி மாறி கன்னத்தில் அடித்தது மட்டும் இல்லாமல் அவருடைய சட்டையை கிழிச்சு கழுத்து பிடிச்சி காவல்துறை வாகனத்தில் ஏற்றி வைக்கிறாரு. அப்பாவை காவல்துறை அதிகாரிகள் கடுமையாக தாக்குறதை பார்த்த ஃபீனிக்ஸ் இமானுவேல் ஓடி வந்து, எங்கள் அப்பாவை ஏன் அடிக்கிறீங்க, அடிக்காதீங்க, அவர் ஒரு வயசானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எதையுமே காது கொடுத்து கேட்காத SI பாலகிருஷ்ணன் உடனே ஃபீனிக்ஸ் இமானுவேலையும் அவரது அப்பாவான ஜெயராஜையும் கைது செஞ்சு காவல் நிலை வாகனத்தில் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் ரகுகணேஷ் அப்படிங்கிற SIயும் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற SIயும் ரெண்டு பேருமே சேர்ந்து சரமாரியாக இவங்களை தாக்கியிருக்கிறாங்க. இரண்டு பேருடைய கால் முட்டிகளையும் உடைச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைமை காவலர்கள் 2 பேர் உட்பட 4 கான்ஸ்டபிள் கிட்ட, எனக்கு செல்போனை இலவசமாக கொடுக்காம என்னை மரியாதை இல்லாமல் பேசணும் போன்ற ஜெயராஜை சொல்லாத வார்த்தைகள் எல்லாமே சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு கடுமையாக கோவப்பட்டிருக்கிறாரு பாலகிருஷ்ணன் SI. தலைமை காவலர்கிட்டையும் கான்ஸ்டபிள் கிட்டையும் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறார் SI. உடனே SI சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்காம ஃபீனிக்ஸ் இமானுவேலையும் ஜெயராஜையும் பின்பக்கங்கள் சேதப்படுற அளவுக்கும் முன்பக்கங்கள் சேதமாகிற அளவுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க மேலே பல பொய்யான வழக்குகள் எல்லாமே பதிவு செஞ்சு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தி 15 நாள் ரிமாண்டும் வாங்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு கோவில்பட்டி சப்ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. அன்றைக்கு இரவே இமானுவேல் இறந்து விட்டதாகவும் அவர் இறந்த 2 மணி நேரத்தில் அவரது தந்தையான ஜெயராஜும் கடுமையான குளிர் ஜூரத்தால் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி காட்டு தீபோல பரவி சாத்தான்குளம் முழுவதுமே போர்க்களமாக காட்சியளித்தது. எந்த தவறுமே செய்யாத இந்த வியாபாரிகளுக்கு ஆதரவாக வியாபாரிகள் சங்கமும் கடை அடைப்புகளையும் சாலை மறியல்களையும் நடத்துச்சு. தமிழக அரசு இழப்பீட்டு தொகையா 20 லட்ச ரூபாய் தொகையும் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்குவதாக அறிவித்தது. ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அடித்து கொலை செஞ்ச காவலர்களை ஆயுதப்படை பிரிவுக்கு தான் மாற்றம் பண்ணாங்க. அதன் பிறகும் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்ததால் அவர்களை தற்காலிகமாக பணியிட நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. மேலும் அவர்களை அடித்து துன்புறுத்திய 4 கான்ஸ்டபிள்களும் 2 தலைமை காவலர்களும் வேறு காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இவங்க முழு ஆரோக்கியோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த மருத்துவரையும் உடல் காயங்களோடு இருக்கக்கூடியவங்களை ரிமாண்டு செய்த அந்த கோவில்பட்டி சப்ஜெயில் வார்டனையும் இவர்களை சரியா பார்க்காமலேயே இவர்களுக்கு ரிமாண்ட் கொடுத்த நீதிபதியும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை சேர்க்கணும், இவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து போராட்டங்கள் வலுப்பட்டு இருக்கு. ஆனால் தற்போது வர இவங்க மேலே எந்த விதமான கொலை வழக்குகளும் பதிவு செய்யாமலேயே இருக்கு. மேலும் காவல்துறையும் நீதித்துறையும் இவங்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை தான் செய்துட்டு இருக்காங்க. செல்போனை லஞ்சமாக கேட்டு கொடுக்காததால இவ்வளவு கூடிய தண்டனைகள் கொடுத்த SIக்கு சரியான பாடம் புகட்ட வேணும்னு வெறியோட மக்கள் காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த அரசனுடைய செயல்பாடு திருப்தி அளிக்காத நிலையில இதற்கு சரியான நியாயம் கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.